பெருங்குடல் மற்றும் மலக்குடல் சம்பந்தமான நோய்கள் ஆண்களை அதிகம் பாதிக்கிறதா அல்லது பெண்களை அதிகம் பாதிக்கிறதா? இது ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டயட், தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க, ஏன் தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஊரில் ஒன்று ஆக்சஸ் டு வாட்டர், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நாட் தேர். அதுவும் இல்லாமல் வெயில் ஜாஸ்தி. இப்போ என்னென்னா நம்ம எல்லாமே நிறைய ஏர் கண்டிஷனில் இருக்கோம், அதனால் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆவரேஜாக வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் குடிக்கணும். நீங்கள் ஆக்சுவலி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். 3 லிட்டர் தண்ணின்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் 3 லிட்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த துரித உணர்வுகளோ இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது இந்த சாய்ஸ் நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதை ஃப்ளேவருக்காக தான் போய் சாப்பிட்றோம். பட் அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இன்னொன்று இதில் சிலது நேச்சுரலாக இருக்கும், சிலது ப்ராசஸ்டாக இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது அதோட எஃபெக்ட் பாடியில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னாக்கே உடனே சில டைப் ஆஃப் ஃபுட்லாம் சாப்பிட்டு உடனே வந்து டாய்லெட்டுக்கு போக வேண்டியது அந்த அர்ஜென்சி வரும். ஏன்னா அது அக்ரவேட் ஆகும். அசிடிட்டி, வெளியில் போய் சாப்பிட்ற நம்ம எல்லாம் விரும்புறது, ஃபேமிலி கூட வீக்கெண்ட்னால் வெளியில் போய் சாப்பிட்றோம், அதான் தப்பு இல்லை. பட் எல்லாமே ஒரு அளவாக பண்ணுறது பெட்டர்.